தற்போது பிக் பாஸ் வீட்டில் காட்டுவாசிகள் விசஸ் ஏலியன்ஸ் டாஸ்க் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் உம்முனாங்குட்டையா இருந்த ஜனனி ஆண்டவர் விட்ட டோஸ்ல இப்பதான் பொறணி பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த காட்டுவாசிகள் விசஸ் ஏலியன்ஸ் டாஸ்க்ல இரண்டு அணில உள்ளவங்க எதிரணில இருக்கிற யாரையாவது அழுக வைக்கணும் இல்ல கோபப்பட வைக்கணும். சேர்ல உட்கார வச்சு போட்டியாளரை சுத்தி கூட்டமா நின்னு திறமைய காட்டணும். தோத்து போற போட்டியாளர் எதிரணிக்கு அடிமையா இருக்கணும். காட்டுவாசி அணி சார்பா விக்ரமன் சேர்ல உட்கார ஏலியன் அணி சுத்தி நின்னு கும்மி அடிச்சு பார்த்தானுங்க. அதுலயும் தனலட்சுமி அடிவயிறு குழுங்க தொண்டை கிளிய கத்தி பார்த்துச்சு. விக்ரமன் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருந்தது. தனலட்சுமி வாயிலே கத்தனதை பார்த்தா பூமிக்கு வந்த உண்மையான ஏலியன்கள் கூட அவமானம் தாங்காம திரும்பி ஓடிருங்க. பிறகு போட்டியாளரா அசீம் பாய் சேர்ல உட்கார இதாண்டா சான்ஸ்னு மறுபடியும் தனலட்சுமி ஆண்டி முட்டையெல்லாம் உடச்சு அசீம் மூஞ்சில ஆம்லேட் போட்டு கடுப்பேத்தி ஒரு வழியா அசீமா சிறை பிடிக்குது. நம்மால அசீமு கோபக்காரரு, அதான் ஈஸியா சிக்கிட்டாப்ல. அப்புறமா காட்டுவாசி டீமும் ஏலியன் டீமும் பயங்கரமா குரூப் வார்ல இறங்கிட்டானுங்க. ஒரு பக்கம் தனலட்சுமி என் சட்டையை கிழிச்சது எவன்டான்னு சவுண்டு விட வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு இல்ல வாய கிழிச்சிருவேன்னு அசீம் தனலட்சுமிய எகிர, டேய் காட்டுவாசி பயலுகளா நீங்க ரொம்ப கேவலம்டா அப்படின்னு ஏலியன் டீம் மொத்தமா கத்த பதிலுக்கு காட்டுவாசி டீம் கொந்தளிச்சு, நீங்க தான்டா ஏலியன் பசங்களா, கொடூரமானவனுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி ரவுண்டு கட்டி கத்துறானுங்க. திடீர்னு ஏலியன் டீம் அமுதவானான் என்ன நினைச்சாப்லன்னு தெரியல. அவருக்குள்ள தூங்கிட்டு இருந்த பூனையை தட்டி எழுப்பி கராத்தாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அமுதவானன் செஞ்ச கும்பு ஸ்டைலை பார்த்து காட்டுவாசி ஏலியன்ஸ் ரெண்டு டீமுமே மிரண்டு போயிட்டானுங்க. எப்படியோ ஏலியன் டீம் சவுண்டு சரோஜா, காட்டுவாசி டீம் ஆங்கிரி பாய் ரெண்டு பேரும் சேர்ந்து அனல் பறக்க விட்டானுங்க. குறிப்பா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டை சாக்கா வச்சு இப்போதான் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான எண்ணங்களை பாம்பு விசத்தை கக்குற மாதிரி கக்கிட்டு இருக்கானுங்க. எது எப்படியோ எல்லாரும் இப்படி ஒற்றுமையா சேர்ந்து கலவரம் பண்ணி சண்டை போட்டாதான் டிஆர்பி எகிரும்னு ஆண்டவர் கொடுத்த ஐடியா சரியா ஒர்க் அவுட் ஆகுது. எனிவே ஆண்டவர் ஹாப்பி.